என்ன பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. பீமன் இருந்த ஏகாதசி விரதம் பற்றி படித்தோம் பிள்ளைங்களா, அதைத்தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர போகிறேன். வாழைப்பழ குலைகள் 1000, பலாப்பழங்கள் 1000, கரும்பு கட்டுகள் 300, பெரிய இளநீர் குலைகள் 1000. இவை முதலில் காலை 10 மணிக்கு அருந்தியது மட்டும். இவ்வளவு உண்டும் பசியடங்கியதா? இல்லை, பசியை அதிகப்படுத்தியது. உடனே குடங்குடமாக பசுவின் பால் பருகினான். அதன் பின் தண்ணீர் பல குடங்கள் காலியாயின. இதை போல பல முறை பால் பழம் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடித்தான். தன் உயிரை காப்பாற்றி கொண்டான். இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான நம்ம பீமன் இருந்த ஏகாதசி விரதம். இதை இனிய கதலி பழக்குலைகள் 200, எழிர் பனசக்கனி 1000, 300 கட்டுக்கரும்பும், குலையிளநீர் 1000 முன்னருந்தி மற்றும் பசிகள் தனியனாய் புனித பசுப்பால் நீரருந்தி போகாது உயிரை புறம் காத்தான் அப்படின்னு ஏகாதசி புராணத்தில் வர்ற இந்த பாட்டு சுட்டி காமிக்கிறது. பெரும் தீனியனாக இருந்தாலும் பீமன் ஒழுக்கம் தவறாதவன், பக்தி நிரம்பியவன். ஆனால் எல்லாரும் பார்க்குறபடி பூஜை அர்ச்சனை தியானம் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டான். அவனோட பூசைகள் பூரா மானசீகமான பூசை, அதாவது மனதுக்குள்ளேயே அவன் வந்து ஆண்டவனை தியானித்து அவன் வந்து வணங்குவான். தன் குடும்பத்தில் மற்றும் நாட்டு மக்களில் அநேகம் பேர் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏன் முடியலை அப்படின்னு யோசித்து யோசித்து கடைசியாக தங்களோட முன்னோரான வியாச பகவானிடம் அவன் ஆலோசனை கேட்குறான். அந்த மகான், நீ எல்லா ஏகாதசி விரதமும் இருக்க வேணாம், ஆனி மாத வளர்ப்புறையில் வரும் நிர்ஜல ஏகாதசி விரதம் மட்டும் இரு. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதனால தான் அதை நிர்ஜல ஏகாதசின்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல பீமன் அந்த விரதத்தை இருந்தே தீர்வது அப்படின்னு முடிவு செய்கிறான். அதே போல் மன உறுதியுடன் அந்த விரதத்தை நிறைவும் செய்கிறான். அதுவரை நிர்ஜல ஏகாதசி என்று அழைக்கப்பட்ட அந்த ஏகாதசி நிர்ஜல ஏகாதசி, அதாவது நீர் இல்லாமல் தண்ணி, ஜலம் தண்ணி, தண்ணி கூட குடிக்காமல் அப்படிங்கிறது தான் அந்த நிர்ஜலங்கிறதுக்கு அர்த்தம். இந்த நிர்ஜல ஏகாதசியை பசி துளியும் பொறுக்காத பீமனே கடைப்பிடித்ததால் அதுக்கப்புறம் பீம ஏகாதசி அப்படின்னும் அழைக்கப்படலாயிற்று. பொதுவாக ஆனி மாதத்தில் வரும் இந்த பீம ஏகாதசி சில சமயங்களில் வைகாசி மாத கடைசியில் கூட வரும். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது பிள்ளைகளா? நம்மளோட உடம்பும் பல வகையான இயந்திரங்களால் ஆனது தான். எப்படி தொழிற்சாலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கும் மிஷின்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அவைகளை சரி பண்ணுகிறார்களோ, அதாவது மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்கல்ல, அது அதே போல் நமது உடம்பில் இருக்கிற மிஷின்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறதுக்காகத்தான். அப்போ தான் அதுங்க வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். அதுக்காகத்தான் இந்த அறிவியல் காரணத்தை முன்னிறுத்தியே நம் முன்னோர்கள் பல்வேறு விரதங்கள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாக விரதங்கள் என்றால் வெறுமனே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இல்லை. சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்ப்பது. அப்போ தான் நான் சொன்ன நம்ம உடம்பில் இருக்கிற இயந்திரங்கள் தங்களை சரிப்படுத்தி கொள்ள ஏதுவாகும். அதோட ஒரு மனக்கட்டுப்பாடு, அது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்பட்டு வரும், அதில் ஒரு பயிற்சி கிடைக்கும். அந்த மனக்கட்டுப்பாடு நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் பல வழிகளில் ரொம்ப பயன்படும். சங்கடகர சேர்த்தி விரதம், சஷ்டி மற்றும் கார்த்திகை விரதங்கள், ஏகாதசி மற்றும் பௌர்ணமி விரதங்கள், சோமவார அதாவது திங்கட்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம் அப்படின்னு பல்வேறு விரதங்களை நம்ம பெரியவங்க இதுக்காகத்தான் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதோட ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இந்த விரத நாட்களை உபவாச நாட்களாகவும் கடைபிடிக்க சொல்கிறாங்க. உப என்றால் அருகில் அப்படிங்கிறது அர்த்தம். வாசம் வசிப்பது, அதாவது ஆண்டவனுக்கு அருகில் இருந்து கோவிலுக்கு போயோ இல்லை வீட்டில் நம்ம சாமி படங்கள் முன்னாடி உட்கார்ந்தோ அவனை மனசார நினச்சி அவனை துதிப்பாடி அவனை வணங்குற நாட்களே விரத நாட்கள்.
வால்மீகியும் வியாசரும் கூறாத பல இதிகாச கதைகள் செவிவழி செய்திகளாக, நாடோடி கதைகளாக அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்குது. அவற்றுள் ஒரு அரிய செய்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நாட்டோட உண்மையான பெருமை அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் புரியும். புரியணுங்கிறது இந்த பாட்டியோட மிகப்பெரிய ஆவல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதோட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இல்லை கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.